Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா பனிக்கொட நீர் அப்படினா வந்து என்ன? பனிக்கொட நீர் வந்து pregnant ladiesக்கு எவ்வளவு வந்து இருக்கணும்? சோ ஒருவேளை வந்து பனிக்கொட நீர் வந்து கம்மியா இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்? அப்புறம் இந்த பனிக்கொட நீரை வந்து எப்படி கம்மியா இருக்கறதை எப்படி வந்து இன்கிரீஸ் பண்றது? அதுக்கு நாம என்னெல்லாம் வந்து ডেইলি வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இத பத்தின ஒரு clear-ஆன ஐடியா கிடைக்கும். சோ இப்ப வீடியோ பனிக்கொட நீர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் வந்து பனிக்கொட நீர் அப்படினு வந்து சொல்வாங்க. சோ அந்த பனிக்கொட நீர் வந்து பிரெக்னன்ட் ஆன லேடிஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படினா வந்து அது நார்மல் அப்படினு சொல்வாங்க. அப்படி இல்லனா அத வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு நாம என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பனிக்கொட நீரோட ஃபங்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதோட வேலையே என்னன்னா குழந்தை கிட்ட வந்து அந்த நஞ்சுக்கொடி போய் ஒட்டாம வந்து அது ப்ரொடெக்ட் பண்ற வேலை தான் வந்து அந்த பனிக்கொடத்தோட வேலையே. சோ அதனால தான் வந்து அந்த பனிக்கொட நீர் வந்து ரொம்ப முக்கியம் பிரெக்னன்சி டைம்ல அப்படினு வந்து சொல்றாங்க. சப்போஸ் இந்த பனிக்கொட நீர் வந்து கம்மி ஆகுது அப்படினா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 मंथ வரைக்கும் வந்து எந்த பெயினும் வந்து இருக்காது, பாடி பெயின்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா 7th मंथ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து உங்களுக்கு பெயின்லாம் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது பேக் பெயின், முதுகு வலி, முதுகு தண்டு வலிக்கிறது, கால் வலி இதெல்லாம் வந்து வலிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி வலிக்கும் போது நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா நைட்ல வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சு சுடுதண்ணியில வந்து குளிச்சுட்டு படுப்பீங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து வலி போகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதாவது பெயின் ரிலீஃப் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சோ ஏதாவது ஸ்ப்ரே பண்றது, ஜெல்லு, க்ரீம் இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சோ அதனால கூட உங்களுக்கு வந்து பனிக்கொட நீர் வந்து குறையறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு 7th மந்த்க்கு அப்புறமா வந்து குழந்தை வந்து வெயிட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ 7-8 மந்த்ஸ் எல்லாம் வந்து குழந்தை வந்து வெயிட் அதிகமாக உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து கம்மியாயிட்டே வந்து வரும். அதாவது நார்மலா வந்து 10-15 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் கிடையாது. 10க்கு கீழே குறைஞ்சிருச்சு, பனிக்கொடத்தோட நீர் வந்து 10க்கு கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட பனிக்கொடத்தோட நீரோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு பனிக்கொட நீரோட அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்? ஸோ அதுக்கு என்னெல்லாம் வந்து சிம்டம்ஸ் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கால் வந்து வீங்கும். ஸோ கால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கால் வீக்கம் வரதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து சேரில் தான் வந்து உட்காடுறீங்க, கால் கீழே வந்து தொங்க போட்டு உட்காடுறீங்க அப்படின்னா வந்து இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே உட்காந்து நல்லா வந்து கால் நீட்டி நல்லா சாஞ்சு உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது கால் வீக்கம் வந்து கம்மியாகும். ஆனால் வந்து மறந்துடாதீங்க, இது வந்து பனிக்கொடத்தோட நீரோட குறைஞ்சதுக்கான சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பெருசாக வந்து வீங்கிரும். அப்படி வீங்குச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து கம்மியாகிறதுக்கான இன்னொரு சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து 7th மந்த்தில் நல்லாவே வந்து மூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 7th மந்த்துக்கு மேலே வந்து மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், அடிக்கடி வந்து மூமெண்ட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, ஸோ சில டைம்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் வந்து தெரியவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களோட பனிக்கொடத்தோட நீரோட அளவு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த மூணு சிம்டம்ஸ் தான், ஒன்று வந்து கால் வீக்கம், இன்னொன்று வந்து உங்கள் மூக்கு வந்து நல்லா வந்து பெருசாக வீங்கி இருக்கிறது, அடுத்து வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மூணு தான் வந்து உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பனிக்கொட நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இனி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து குடிக்கணும். ஸோ அதுவும் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இளநீர் வந்து குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இல்லை உங்களுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குடிக்கலாம். ஸோ டெய்லி குடிக்க முடியலனா கூட நீங்க 2 days ஒன்ஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அப்புறம் முக்கியமா இளநீ குடிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து தண்ணி வந்து டெய்லியும் குடிக்கலாம். அதுவும் வந்து 2-3 liters ஆச்சும் வந்து குறைஞ்சது நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி உங்களால வந்து தண்ணியும் குடிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மோர் குடிக்கலாம், நீர் மோர் மாதிரி வந்து குடிக்கலாம்.
வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த சொரக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி தண்ணி நீர் காய்கறிகள்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்லாம். ஸோ முள்ளங்கி வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரியான நீர் காய்கறிகள்லாம் வந்து சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முக்கியமாக வந்து கால் வலிக்குது அப்படின்னா வந்து பெயின் ரிலீஃபு, ஜெல்லு, ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணலாம், இளநீ குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், மோர் இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பனிக்கொட நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி வந்து பனிக்கொட நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சீக்கிரமாக அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.